சொன்னாரு அப்பா நானு அதான் போனேன் அவர் அப்பா இல்லன்னு தெரிஞ்சது அதான் இங்க வந்திருக்கேன் அவருக்கு உனக்கும் இல்லாத உறவை அவர் எப்படி சொல்லலாம் அவரையும் நான் சும்மா விடல கேட்டுட்டு தான் வந்திருக்கேன் இப்ப போறல அந்தஸ்த ஒரு கார்ல ஒரு கண்ணியமான மனுஷியா உன்னோட பிளாக் ஸ்பாட் நான் தான் ஏன் உனக்கு வரைக்கல நான் என்ன கேட்டுட்ட உன்கிட்ட அத மறைக்க எதுக்கு மானசீக அப்பாக்கள் வரணும் நான் பாட்டுக்கு பொட்டு கட்டிக்கிட்டு உனக்கு பொண்ணா பிறந்த பாவத்துக்கு எவன் கூடையாவது போய் என்னடி சொன்ன இதுக்கு மேலேயும் ஒரு வார்த்தை என் பொண்ணை பத்தி பேசின நடக்கிறதே வேற அவ உடம்புல உயிர் இல்லடி நீ எப்பவோ எடுத்துட்ட வெறும் கூடுதாண்டி இருக்கு அவ பிறந்ததுல இருந்து யாரும் அவளை எடுத்துரிஞ்சு பேசுறதில்ல நீ உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க ஆட்டி படைக்கிறியே ஆட்டுக்கு வாழை அளந்து தாண்டி வச்சிருக்கா ஆமா இப்ப உனக்கு என்ன தெரியணும் எவரும் தெரியணுமா இங்கேயே இவ்வளவு பேசுறியே அங்க போய் அந்த பெரிய மனுஷன் எதிரிலையும் இப்படிதானடி பேசியிருப்ப மீனாட்சி பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு நீ தகப்பனை தேடுறதா நினைச்சுக்கிட்டு இந்த தாய பறி கொடுத்துட்டு நிக்க போற ஆமாண்டி இப்பவே நீ அவளுக்கு கசந்து போயிட்ட பேசின என் மனச விட்டு உன்னை தூக்கி எரிச்சிருவேன் அன்னைக்கு அப்படித்தான் உன்னை தூக்கி வளர்த்த சின்னையாவ ரொம்ப கேவலமா பேசியிருக்க அடக்குவார் இல்லன்னு ஆங்காரப்பட்டு குதிக்காத அடுத்தவங்களை அழ வச்சு பார்க்க உனக்கு அப்பான்னு ஒரு வார்த்தை கிடைச்சிருக்கு மீனா கிருஷ்ணா இவள மனசுல நினைச்சிட்டு போகாத உன் லட்சியம் செதைஞ்சு போயிடுமா இது வாக்கு பயணம் இல்லாத தான் தோன்றி பொண்ணு நான் பாத்துக்கிறேன் நீ கவலைப்படாம கிளம்புமா நீ போ அம்மை அங்க என்னமோ நடந்திருக்கு அதான் எங்க எது நடந்தா என்ன அத இங்க வந்து வீட்ல இருக்கவங்க பேர்ல தான் காட்டணும்னு ஒண்ணு கட்டாயம் இல்ல அப்படி என்ன செல்லம் நாக்குல நரம்பு இல்லாம ஏன் பொண்ண பேசுறது பேத்தி பேத்தின்னு பொத்தி பொத்தி போத்தி போத்தி வளர்த்தமே அதோட விளைவதாய இப்ப நாம் அனுபவிக்கிறோம் அம்மாயி இப்ப செஞ்சத இன்னும் சேர்ந்தாப்புல நாலு தடவை செய்ய எல்லா அடங்கும் ஐயா எங்க அவங்களை காணா என்ன குதிரைய காணா அந்த பொண்ணு மீனாட்சிய காணா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஓடிட்டதால நினைச்சோம் எனது மீனாட்சி போயிட்டாளா எங்க போயிட்டா சேர்ந்து போயிட்டோம்னு நினைச்சீங்களா அப்படி நம்பிங்கன்னு தெரிஞ்சிருந்தா சேர்ந்து போயிருப்பேனே சேர்ந்து பார்த்ததால சேர்ந்து போயிட்டோம்னு நினைச்சீங்களா நான் வந்த வேலை முடியறதுக்கு முன்னாடி அவ என்னை பார்த்துட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அந்த பொண்ணு எனக்கு தெரியும் ஆனா இந்த வீட்டு பொண்ணுன்னு தெரியாது சரி சரி ஐயா உங்களை தேடிட்டு இருக்காரு போங்க மீனாட்சியை காணும் மீதி பணத்தை அப்பா கிட்ட கொடுத்துட்டு நன்றி தெரிவிச்சதா சொல்லு ருத்ராட்ச கவசம் வைத்தீஸ்வர சுவாமிக்கு போட்ட புண்ணியத்துல உனக்கும் உங்க அப்பாக்கும் பங்கு உண்டு நான் அப்பா கேட்டதா சொல்லு அச்சாஜி நான் போயிட்டு வரேன் போயிட்டு வா மாமா கந்தனூர்ல இருந்து போன் வந்தது கிருஷ்ணா விட்டு சின்னையா நம்ம காரியதரிசிக்கு போன் போட்டு சொன்னாராம் என்னவா மீனாட்சி அங்க பத்திரமா திரும்பி வந்துட்டாளாம் எங்கிருந்து வந்தாலோ அங்கேயே போயிட்டா கவலை விட்டது எதை தேடிட்டு வந்தாலோ அதுக்காக போலியே அது வரைக்கும் நிம்மதி சொல்ல மக்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டா நான் விட்டுருவேனா விட மாட்டேன்
எழுந்துருமா, எழுந்து போய் சாப்பிடுமா. அம்மாடி, அம்மாயி ஏதோ ஆத்திரத்துல, அதுவும் நீ கிருஷ்ணாவை திட்டினத்துனால அடிச்சிட்டாங்கம்மா. நீ இன்னும் சின்ன குழந்தை இல்லம்மா, நீ படிச்ச பொண்ணு, உனக்கு நான் எதுவும் சொல்ல தேவையில்லம்மா. ஆனா ஒண்ணு, அம்மாயி உங்ககிட்ட கோபப்பட்டு நான் பார்த்ததே இல்லம்மா. இந்த அளவுக்கு உன்னை வளர்த்து ஆளாக்குறதுக்கு அம்மாயி எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? அம்மா மீனாட்சி, நீ எப்படியெல்லாம் வளரணும் வாழணும்னு அவங்க கனவு கண்டாங்க தெரியுமா? ஒவ்வொரு தடவையும் அப்பா யாருன்னு நீ கேட்டு வேதனைப்படுறதும், அதுக்கு பதில் சொல்ல முடியாம கிருஷ்ணா தவிக்கிறதும், பொண்ணுக்கும் பேத்திக்கும் இடையில என்ன செய்யறதுன்னு புரியாம அம்மாயி பட்ட வேதனை கொஞ்சம் நெஞ்சம் இல்லம்மா. இத பாருமா, கிருஷ்ணா இப்போ ஒரு அந்தஸ்தான உதயத்துல இருக்காமா. அவங்களுக்கு கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு ஏத்தாப்புல நீ இப்படி பேசினது தப்பு இல்லையாமா? அதான் அம்மாயி கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டாங்க. நான் என்ன வேணும் நான் செஞ்சேன், யாரோ மாதிரி நினைச்சு என்ன அப்படி நினைச்சிடாதம்மா. கோழி மிதிச்சு குஞ்சு முடமாயிடாது. அம்மாயி இத்தனை வருஷமா உன் மேல எவ்வளவு பாசமா இருந்திருக்காங்க தெரியுமா? அத நினைச்சு பாருமா. அழறத நிறுத்திட்டு உள்ள போய் சாப்பிடப்போமா. அனாவசியமா பெரியவங்க மனச புண்படுத்தாதம்மா. வின விதைச்சவன் வினையா இருப்பான், தினைய விதைச்சவன் தினையா இருப்பான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு உன் அம்மாவையும் பாட்டியையும் நீ வருத்தப்படுற மாதிரி செஞ்சேன்னு வச்சுக்க, நாளைக்கு நீயே வருத்தப்படுற மாதிரி ஆயிடும். இதோ பாருமா, உன்ன குழந்தையிலேருந்து தோள்லையும் மார்லையும் தூக்கி வளர்த்தவங்கிற உரிமையில சொல்றேம்மா. அழாத, எழுந்துருமா. எழுந்து போய் முகத்தை கழுவிக்கிட்டு அம்மாகிட்ட போய் பேசு. உன்ன கோபமா திட்டோமே அடிச்சிட்டோமேன்னு நினச்சி அம்மாயையும் அழுதுகிட்டு இருக்காங்க. போமா போ. என்ன அடிக்க போறா சித்தப்பா. அம்மாண்ட பணம் கொடுத்தாருல, அது எதுக்கும் தெரியுமா? தெரியல சித்தி, ஆனா இதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை கொடுத்திருக்காரு. சரி சரி, நாங்க கிளம்புறோம், டேய் வாடா. ஐயோ, அந்த பணம் எதுக்கும் தெரியலையே. கர்த்தரோட கிருபையால நீ ஐஏஎஸ் பாஸ், அதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன்னு கேக்கும்போது, எத்தனையோ எதிர்ப்புகளுக்கு நடுவுல நாங்க வாழ ஆரம்பிச்ச வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வந்துட்டு தான் நினைக்கிறேன் கிருபா. ஆமா கிருப்பா, ஆசைப்பட்டு வளர்த்த பெத்தவங்களை விட்டுட்டு வந்திருக்கோமே, அவங்க சாபம் நம்மள துரத்தி அடிச்சு துன்பப்படுத்திருமோன்னு நினைச்சு உள்ளுக்குள்ள ஒரு உதறல் இருந்துட்டே இருந்ததுப்பா. அவங்க வெளிப்படையா சபிச்சாலும் தேவசம் பண்ணி எரிச்சாலும் அவங்களே அறியாம ஏதோ ஒரு சில செகண்ட்ஸ் என்ன ஆசீர்வதிச்சிருப்பாங்க போல் இருக்கு. அதுவும் பரீட்சை ரிசல்ட்டா வந்து என்ன சந்தோஷப்படுத்திருக்கு. எங்க இருந்தாலும் எங்க அப்பா ருத்ரமூர்த்திக்கும் எங்க அண்ணா சாமிநாதனுக்கும் நான் நன்றி சொல்லணும். அவங்கள நேர்ல போய் பார்த்து இந்த சந்தோஷத்தை சொல்ல முடியாட்டாலும் அவங்க இருக்கிற திசையை பார்த்து கும்பிடுறேன். அவங்க நல்லா இருக்கணும்னு கர்த்தரை பிரார்த்திக்கிறேன். அம்மா, கர்த்தரோட அருளும்
பெரியவங்களோட ஆசீர்வாதமோ இந்த சந்தோஷத்துக்கு காரணம்னு என்னால் நினைக்க முடியல. காயத்ரி கண்ணு முழிச்சு எனக்கு படிக்கிறதுக்கு கொடுத்த உற்சாகமோ அவளோட உழைப்பும் தான் இந்த சந்தோஷத்துக்கு காரணம்னு நினைக்கிறேன். சென் பர்சன் கரெக்ட் கிருபா, உனக்காக காயத்ரி எடுத்துக்கிட்ட எஃபர்ட்ஸ்க்கு நிச்சயமா நம்ம கடமைப்பட்டிருக்கோம். ஆமா காயத்ரி, எங்க காயத்ரி? புருஷன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டான்னு தெரிஞ்சு திக்குமுக்காடி போயிட்டா. ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு கோயிலுக்கு போயிருக்கா. ஆமா, உங்களுக்குலாம் தெரியாத ஒரு விஷயத்தை இப்போ நான் சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணுங்கிறதுக்காக 100,000 தடவை ஸ்ரீராமஜம் எழுதியிருக்கா. அவ எழுதுனதுக்கு இப்போ பலன் கிடைச்சிருச்சு. லட்ச ராமஜெயமா, நிச்சயமா உனக்கு ஒரு ஐடியல் வைஃப் தான். காட் பிளஸ் யூ போத். சாரி அத்தா, சாரி மாமா. நீ சந்தோஷத்துக்காக இந்த சங்கடத்தை கொஞ்சம் பொறுத்துக்கங்க. இட்ஸ் ஓகே. வாங்க அத்தா, சாப்பிடலாம். அப்பா, இந்த வாரம் ட்ரைனிங் அகாடமியில் சேர வேண்டியிருக்கோம். நான் போய் விசாரிச்சுட்டு வந்துடுறேன்ப்பா. இது வரைக்கும் நீ தியரட்டிக்கலாக படிச்சுட்டு இருந்தேன், இப்போ போக போகிற ட்ரைனிங்க்கு உன்னை ப்ராக்டிக்கலாக தயார் பண்ணிக்கோ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூப்பா, நான் போயிட்டு வரேன். அடியே சுகந்தா, இந்த மாலை ரொம்ப நல்லா இருக்கு. ஹைதராபாத்ல வாங்கிட்டோம். பொறுப்பு வரோன்னு ஒரு லெட்டர் போடக்கூடாதோ? திடுதிப்புடு வந்து நிக்கிறேளே. என்னம்மா, ஒழிய வேண்டாமா? பாம்பே டெல்லியில ஜாக போட்டுட்டாலும் மனசு பூரா கந்தநல்லூர்ல தானே இருக்கு. என்னடி சுகந்தா, பின்ன என்னடி? பிறந்தாத்த ஞாபகம் இல்லாத முன்னாடி என்ன பண்ணாடி? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு பொண்ணுக்கு பிறந்தாத்த ஞாபகம் வந்தா அவ பிறந்தாத்துல சீர்சனத்தி பாக்கி இருக்குன்னு அர்த்தம். இல்ல, அவ பிறந்தாத்துல வயசு பையன் கல்யாணத்துக்கு இருக்கான்னு அர்த்தம். இல்லடி சாமி, என்ன கரெக்ட். மோடி வாயாடி வா. எங்கடி நம்ம காதல் மன்னன்? யாரடி கேக்குற? சுந்தரேசன் மாமாவையா கேக்குற? இப்போடி மாமா கத்துக்குட்டி, பெரிய தாத்தா இருக்காரே பழுத்த பழம், அவர் தான் காதல் மன்னன். சரி வா, பெரிய தாத்தாவை போய் பாக்கலாம் வா. என்னடி உரிய பூனை சுத்திராப்பல ஊரே சுத்தின்னு இருக்க? நம் பார்த்து சின்ன எலி அகப்படுமான் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆமாமா, சுந்தரேசனுக்கு மாயாவது சௌமியாவது கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். எந்த ஜாதகம் பொருந்துறதோ அது பிராப்தம். இந்த தடவை நாங்க ஒரு வாரம் தங்குறத முடிவு பண்ணிட்டோம். அதுக்குள்ள நீ ஒரு முடிவு கொண்டுமா? ஆமாமா, இது உங்க மாப்பிள்ளையோட விருப்பம். சரி, எல்லாரும் உட்காந்து பேசலாம். யாருக்கு யாரு பொருத்தோன்னு பேசி முடிச்சிடலாம். ஆமாமா, சுண்டக்கா கால்பணம் சொமக்கோலி முக்காப்பணம் சொல்றாப்ல, வந்துட்டு போற ட்ரெயின் சார்ஜ வச்சே ஒரு கல்யாணத்தை நடத்தி முடிச்சலாம் போல இருக்கு. சரியா சொன்னடி சொல்லுவச்சுனா, இத பாருமா, அதனால உண்டு இல்லைங்கிற முடிவை சட்டு போடுன்னு சொல்லிடு. வெண்டைக்காய விளக்கணையில வதக்கனாப்புல வழவழா குழகுழாலாம் ஒண்ணு வேண்டாம். அதான் சொல்றேனே, அப்பா பேங்க்கு போயிட்டு வந்துட்டோம், பேசி முடிச்சிடலாம். தாத்தா, தாத்தா, வாங்கடி குட்டிகளா, வாங்க வாங்க. இப்பதான் வரும் சுந்தரேசன். அடிக்கடி சொப்னத்தில் வந்து உங்களை தொந்தரவு பண்ணுறானா? உங்கள் ரெண்டு பேருமே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுடலான்னு நினைக்கிறேன். போங்க தாத்தா, பெரியவங்க சொல்கிறாங்களே தவிர இங்கே ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டமே இல்லை. அடி பாவிடா. ஆமாம் தாத்தா, இங்கே வந்தால் உங்கள் எல்லாரையும் பார்க்கலாம் தான். எங்கள் அம்மா இழுத்த இழுப்புக்கு நாங்கள் வரோம், அதுதான் நிஜம். ஆஹா, வெரி குட், வெரி குட். அம்மாடி மணி. என்னையா? ஆ, ஏண்டி மனோன்மணி கெட்டிக்காரடி நீ? தெரியாதனமா, ஏதோ பழகின விசுவாசத்தில் நான் தான் அப்பான்னு அந்த முத்துக்குமார் சாமி சொல்ல போக பேத்தி அங்கே சொந்த கொண்டாட அனுப்பிச்சுட்டியாமே. கொக்குக்கு ஏது வீர செய்வோம், நீ பழைய கைகாரியாச்ச. இது உங்க நேரம் ஓய், ஊசிக்கு ஊசி எதிர்பாயற. என் பேத்தி எனக்கே தெரியாம அங்க போனது, இப்ப நான் நொந்துக்கிட்டு சாகுறேன். சொல்றிய ஒழிய செய்யலிய, குத்து கல்லாட்டம் ஏத்தாமல் இருக்கிறிய. ஏண்டி மனோன்மணி, நீ மகா ரோச காரம்பிய, எப்படி போகவிட்ட? உன்னை கேட்காம உனக்கு தெரியாம போகவே முடியாத, ஊருக்கு போடுற விஷம் தானே இது. உள்ளத்துல தீ எரியுது, உதட்டுல பழம் சொரியுது. கிண்டலா போச்சு இல்ல உங்களுக்கு? காலம் வரும், உங்களுக்கு பதிலடி கொடுக்குறேன். 40 அறிவு, 50 அடக்கம், அதுக்கு மேல ஞானம் வந்தே தீரணும்.
இந்த அடி உனக்கு உரைக்கலன்னா நீ என்ன ஜென்மம் தெரியுமோ? முகத்தை கந்தவன் முகவரி ஏதோ விதையின் கதையே விதகதையோ.